எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டிமார்ட்டில் வாங்கின ஷாப்பிங் பண்ண பொருளுடைய ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க இதில் பார்க்க போகிறீங்க. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, டிமார்ட்டில் ஆஃபர்ஸ் பார்த்து வாங்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸு, பூஜா ஐட்டம்ஸு எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி பவுல்ஸு, பிளேட்ஸு எல்லாமே வந்து நல்ல டீலில் இருந்துச்சு, எல்லாமே வாங்கினேன். இப்போ என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் எசன்சியல் என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். முகி வந்து 2 லிட்டர் வந்து 199 ரூபாய்னு சொல்லிவிட்டு செம டீலுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் ஆஃபரில் வந்து ஹிமாலயா ஷாம்பு இருந்துச்சு. இந்த கோக்னட் ஆயில் 1/2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. அப்புறம் மீரா ஷாம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா 20% ஆஃபரில் வந்து இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஓடநூல் வந்து 99 ரூபீஸ் காருக்கு வைக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலான ப்ரைஸ் வந்து 300 இருந்துச்சு, நமக்கு வந்து 150 ரூபீஸ்க்கு கிடச்சிதுங்க. சோப்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி விட 5 ரூபா அந்த மாதிரி வந்து கம்மியாக இருந்துச்சுங்க. அப்புறம் விம்ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலான ப்ரைஸ் 55 ரூபீஸு, ஆனால் டிமார்ட்டில் 40 ரூபீஸ்க்கு வந்து கிடச்சிது. அப்புறம் ஹமாம் சோப்பு பை 4 & கெட் 1 ஃப்ரீ ஆஃபரில் வந்து பெரிய பேக்காக வந்து எடுத்துக்கிட்டோம். இது தாங்க நான் வாங்கின க்ளீனிங் எசென்ஷியல்ஸு. அடுத்தது பூஜா ஐட்டம் 2-3 வாங்கினேன். என்ன வாங்கினேன்னு பார்க்கலாங்க. இந்த ஆத்ம விளக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே கனமாகவும் இருந்துச்சுங்க. அடுத்தது இது கற்பூர காமிக்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா 69 ரூபீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு பிளேட் வாங்கினேன் 220 ரூபீஸ்க்கு, இது வந்து வெத்தலை தீபம் வைக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து வாங்கினேங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பூஜா ஆயிலுங்க, இது வந்து 1 லிட்டர் வெளியில் பார்த்திங்கன்னா 205க்கு வந்து கிடைக்கிது, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஆஃபரில் 140 ரூபீஸ்க்கு கிடச்சிது. சூப்பரான டீலு, உங்களுக்கு 1 லிட்டருக்கு 65 ரூபா மிச்சமாகுது. அப்புறம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு, இது ஜூஸ் ஃபில்ட்ரு இந்த மாதிரி ஒன்று வந்து 279 ரூபீஸ்க்கு எடுத்தேங்க. ஆக்சுவலான எம்ஆர்பி 350 ரூபீஸு, இது நமக்கு வந்து ஆஃபரில் 279க்கு கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா 35 ரூபீஸ்க்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கிது. இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க, நான் இது 2 எடுத்தேன். அப்புறம் இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா 49 ரூபீஸ்க்கு நான் வந்து எடுத்தேன். அப்புறம் 49 ரூபீஸ்க்கு இந்த ஒரு வாழை இலை மாதிரி இருக்கிற ஒரு பிளேட்டு, இது ரெண்டுமே வந்து நான் வந்து எடுத்தேங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் பாத்ரூம் ப்ரஷ்ஷு, இது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ்ங்க, 99 ரூபீஸ்க்கு கிடச்சிச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து 685 இருந்துச்சுங்க எம்ஆர்பி, ஆனால் நமக்கு 528 ஆஃபரில் வந்து கிடச்சிது. நல்லா ஹெவியான டிஃபன் பாக்ஸுங்க, இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுக்கு தகுந்த நல்லா வந்து வெயிட்டும் இருந்துச்சுங்க. அப்புறம் நோட்புக்ஸ் எல்லாமே 30% ஆஃபரில் வந்து இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே 30% ஆஃபரில் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டஜன் கணக்கில் வாங்கும்போது நல்ல டீலில் போட்டிருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 299க்கு இந்த மாதிரி பாக்ஸு, 1 249, 1 299க்கு இருந்தது. இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து 25 ரூபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிட்ட இருந்துச்சுங்க ஸ்டிக்கர்ஸு. அப்புறம் ஃபார்ச்சூன் கோதுமை மாவு பை 1 கெட் 1 ஆஃபரில் இருந்துச்சு. அப்புறம் உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 25% ஆஃபரில் இருந்துச்சு. அவள் வந்து பை 1 கெட் 1 ஆஃபரில் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த டெட்லி டீ வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபீஸ் வந்து ஆஃபரில் இருந்துச்சு, எம்ஆர்பியிலேருந்து 85 ரூபீஸ் ஆஃபரில் இருந்துச்சு. அப்புறம் மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸில் இருந்து 200 ரூபீஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே லூஸில் எடுத்தேங்க. லூஸில் எடுக்கும்போது எல்லாமே ஒரு கிலோவுக்கு ஒரு 25 ரூபீஸ் கம்மியாக இருந்துச்சுங்க. நம்ம பேக்கெட்டில் எடுக்கிறத விட லூஸில் எடுக்கும்போது 20 ரூபீஸ் கிட்டே கம்மியாகும், அதே சமயம் நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும். நான் ராகி மாவு இது எல்லாமே வந்து லூஸில் எடுத்தேங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து மசாலா ஐட்டம்ஸ் எடுத்தேன், இந்த சோம்பு மட்டும் எடுத்தேங்க. அப்புறம் அன்னபூர்ணா சாம்பார் தூள் பை 1 கெட் 1 ஆஃபரில் இருந்துச்சுங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் டீலக்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா
₹55 ஆஃபரில் இருந்துச்சு. அதாவது 180 ருபீஸு நமக்கு வந்து 125 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. அப்புறம் ஆச்சி இட்லி மிளகாப்பொடி வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு. சீரகத்தூளும் சக்தியில் சீரகத்தூளும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு. இந்த மாதிரி மசாலா தூள் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம மொத்தமாக பல்காக வாங்குறதுக்கு இப்படி போய் வாங்கினோன்னா நல்ல டீலுங்க. கறி மசால் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபருங்க. நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா ஆஃப் ப்ரைஸில் கிடைக்கும், ரெண்டு எடுத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீல்னே சொல்லலாம். நல்ல ப்ராண்டு எல்லாமே நல்ல ஆஃபரில் கொடுக்கறது அப்படிங்கிறது சூப்பரான டீலுங்க. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் செலக்டிவாக வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஆஃபர்னு நல்ல டீல்னே சொல்லலாம். ஆனால் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத ஐட்டம்ஸ் வாங்காமல் தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்குங்க. உங்கள் டிமார்ட் ஷாப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.